சிவகங்கை அரசு பேருந்து ஓட்டுநரின் காதை கடித்த போதை பயணியால் பரபரப்பு. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்வதற்காக அரசு பேருந்து நின்று கொண்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் கீழே இறங்கி சென்ற நிலையில் பேருந்தில் பயணம் செய்ய வந்த கீழக்கொம்புக்கார நேந்தலை சேர்ந்த முருகானந்தம் என்பவர் குடிபோதையில் பேருந்தை இயக்க முற்பட்டுள்ளார். இதனை சக பயணிகள் கண்டு கூச்சலிடவே விரைந்து வந்த ஓட்டுநர் போதை ஆசாமியை தடுத்து நிறுத்தி பேருந்திலிருந்து இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து போதை ஆசாமி பேருந்து ஓட்டுநரின் காதை கடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்றதாக அரசு பேருந்து ஓட்டுநர் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட சார்பு ஆய்வாளர் சண்முகப்பிரியா வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி ஓட்டுநரின் காதை கடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.